வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லா வளம் பெற வேண்டும் நான் உங்கள் பொதுவுடைய மூர்த்தி அச்சய லக்கண பத்திரதி ஜோதிட ஆராய்ச்சியாளர் இது அதிர்ஷ்டம் தரும் அச்சய நேரம் ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் பலமாக இயங்கும் போது அந்த ஜாதகர் வலிமையாக போராடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வலிமையாக வந்து முயற்சி செய்யக்கூடிய எண்ணங்கள் தோன்றும் தான் நம்மளுடைய ஆய்வு முறைகள் லக்கணம் பலப்பட வேண்டும் லக்கணம் பலப்படும் போது அவருடைய முயற்சிகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா கை வலிக்குது சார் நான் கோவிலுக்கு போகல கால் வலிக்குது சார் என்னால் வெளிந்துருச்சு வேலைக்கு போக முடியல எனக்கு உடம்பே சரியில்லை சார் எனக்கு உடம்பு ஏதோ ஒன்று பண்ணுது சார் இப்படி நிறைய பேர் சொல்ல கேட்டிருப்போம் அப்போ சார் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்னா ஒரு வேலைக்கு நீங்கள் நாலு வேலை செய்வீங்க ஓடி ஆடி வேலை செய்வீங்க அப்போ யாருக்கெல்லாம் இந்த லக்கணம் வீணாக அது அசுப கிரகங்களுடைய நட்சத்திர பாதங்கள் போகுதோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உடல் பாதிக்கப்படுங்க எவ்வளோதான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம மருந்து மாத்திரை எப்போங்க எடுத்துக்க முடியும் நல்ல மருந்து மாத்திரைகள் எப்போங்க கிடைக்கும் அப்படின்னா அவங்களுடைய புள்ளி பலமாக அந்த உடல்நிலை பாதிக்கும் போது கரெக்டாக அது வந்து ஏதோ ஒரு இடத்துல கோச்சார கிரகங்கள் நல்ல கிரகங்கள் வந்து சந்திக்கும்போது அந்த டாக்டரை போய் பார்ப்பீங்க நம்ம நினப்போம் எல்லா டாக்டரையும் பார்த்தா நடந்துருமா நடக்காதுங்க எல்லா ஜோசியரையும் பார்த்தா நடந்துருமா நடத்துராதுங்க எல்லா கோயில் போனால் நடந்துருமா நடந்துடாதுங்க பத்து லட்ச ரூபா யாகம் பண்ணால் நடந்துருமா நடந்துடாதுங்க நீங்கள் என்ன யாகம் பண்ணாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்தே தீர வேண்டும் ஆனால் காலம் பார்த்து அதுதான் பருவத்தை பயிர் செய்கிறது அந்த காலம் பார்த்து அந்த கோவிலுக்கு போகணுங்க அந்த காலங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை மாரி அமைதியாக இருந்துக்கணும் இல்லைங்க இன்றைக்கி நமக்கு முடியும் முயற்சி பண்ணால் முடியும் அப்படின்னா ஏன் முயற்சி பண்ணக்கூடாது யாதகங்கிறதை வழிகாட்டுறதானுங்க பார்க்குறது தானேங்க பாதையை தெரிஞ்சுக்கிறதானுங்க என்ன இந்த பாதைக்கு நான் எப்படி போகணும் நான் மலை ஏறணும் அப்படின்னா அந்த மலை ஏறும்போது என்னென்ன பொருள் என் கையில் கொண்டு போகணும் நான் வந்து பய காரில் பயணிக்கும்னா அது அதுக்கான என்னென்ன விஷயங்கள் என் கையில் இருக்கணும் பா வழிகாட்டுறது தான்ங்க ஜோதிடம் அதுதான் நாங்கள் ஆன்மீகம் எல்லாராலையும் கற்றுக்க முடியுமாங்க எல்லாராலையும் பார்க்க முடியுமாங்க எல்லா ஜோசியர்ட்டையும் எல்லோரும் போய் பார்க்க முடியாதுங்க நீங்கள் எத்தனையோ ஜோசியார்ட்ட போய் போய் பாருங்கள் கண்டிப்பாக முடியாதுங்க உங்கள் வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட ஒரு ஜோதிடர் வேணும் எப்பயுமே ஒரு ஜோதிடரை தயவு செய்து மாற்றாதீங்க உங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோசியர் எப்போயுமே உங்களுக்காக தேவைப்படுவார் அவரை வச்சுங்க அந்த அவருடைய அணுகுமுறைகள் அவருடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக தேவைப்படும் நான் இன்றைக்கி ஒருத்தர பார்க்குறேன் நாளைக்கு ஒருத்தட்ட பார்க்குறேன் நாலு த பார்க்குறேன் பாருங்கள் ஆனாலும் முடிவு யார் அப்படின்னா உங்களுக்குன்னு குடும்ப ஜோதிடர்னு ஒருத்தர் இருந்தாதாங்க உங்கள் வாழ்க்கை இருக்கும் அந்த காலத்தில் அரசவையில் ஏங்க குருமார்கள் இருந்தாங்க அரசவை குரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசருக்கு மன்னர்களுக்கு எப்படி இருக்கும் இன்றைக்கி இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம்னு ஏங்க முடிவு பண்ணாங்க அதுதாங்க உண்மை உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமையணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு ஜோதிடர் இருப்பாங்க அவர்களை பலமாக பிடிங்க இங்கேன்னு ஒரு தூரத்தில் ஒரு ஜோதிடர் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஒரு நாள் தான் பார்க்க முடியும் ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருந்தால் அவர் டெய்லியும் நீங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் என்ன செய்யணும் நம்ம வித தெளிக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம் சொல்லுங்கள் அந்த ஊரில் பத்து ஒரு ரெண்டு ஜோதிடர்கள் வந்து குறைந்தது அவர்கள் வந்து உண்மையிலே தேவைப்படுங்க கண்டிப்பாக வந்து இந்த மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அவருடைய வாழ்க்கையில வந்து இப்போ மகன் நட்சத்திரம் ஒருத்தர் ஒன்றாம் பாதத்தை வந்து அவர் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும் பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது குலதெய்வம் சம்மந்தப்பட்டது கோவில் சம்மந்தப்பட்டது மகிழ்ச்சியான சந்தோஷமான இது எதிர்பார்த்த இது நாள் வரைக்கும் நடக்கல இப்போ நடக்குமா அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது காதல் திருமணம் சம்பந்தப்பட்டது மறைமுகமான திருமணம் சம்மந்தப்பட்டது எதிர்பாராத இடம் வாங்குற சம்மந்தப்பட்டது சார் இடம் வாங்கினா பிரச்சனையாக இருக்குது சார் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கினா இப்போ அது லாபமாக இருக்குது இப்போ பிரச்சனையாக இருக்குது சார் இந்த மக நட்சத்திரம் ஒன்றாம் ஒரு சந்தோஷமான நட்சத்திர பாதம் ஒரு வாழ்க்கையில் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது பயணங்கள் சம்மந்தப்பட்டது யாத்திரைகள் சம்மந்தப்பட்டது கோவில் பயணங்கள் சம்மந்தப்பட்டது புனித யாத்திரைகள் சம்மந்தப்பட்டது இடமிட்டு இடம் நகர்தல் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி எதிர்பாராத சந்தோஷங்கள் எதிர்பாராத நடப்புகள் நடக்கக்கூடியது மக நட்சத்திரம் ஒன்றாம் போதும் இந்த நேரத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்க சார் தடைய இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு தடைகள் இருந்தாலும் தோல்விகள் உண்டுனே போக வேண்டாம் இந்த ஜாதகத்துக்கு மக நட்சத்திரம் ஒன்றாமப்பதான் சார் தடைகள் உண்டு உங்களுக்கு வெற்றி உண்டு போங்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அவ்வளோதான் ரெண்டே கேள்வி சும்மா சேர்ந்தேன் நம்ம பதிமூணு ரூல் அங்கே கிடையாது இந்த ரூலுக்கு இந்த ரூல் தான் ஒரு ரூலுக்கு ஒரு ரூனு தான் கல்யாணம்னா ஒன்று ஏழு ஒன்று ஏழு தான் அது தொடர்பு வச்சுன்னா கல்யாணம் நடக்கும் இல்லை சார் இப்போ வந்து ஏபி தொடர்பு அச்சே பாவகம் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக உண்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரூலை நம்ம முடிச்சுக்குவோம் இன்றைக்கி வந்து சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு அவர் மேட்டுப்பாளையத்துலேருந்து கேட்டிருக்காரு பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாலு மணி முப்பது நிமிஷம் காலையில் கோயம்புத்தூர் அவருடைய ஜென்ம லக்கணம் ரிஷப லக்கணம் இன்னைக்கு லக்கணம் அதாவது அச்சய லக்கணம் ஏஎல்பி லக்கணம் வந்து கன்னி லக்கணம் திருமணத்தை பற்றி ஏங்க இவர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு லக்னாதிபதி புதன் ஒம்பதில் இருக்கார் அதாவது கண்ணி லக்கணத்துக்கு அதிபதி புதன் ஒம்பதில் இருக்கார் ஏழாம் அதிபதி குரு ஏழாம் எட்டுக்கு அட்டமத்தில் அப்போ ரெண்டு எட்டில் ஒரு கிரகம் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தான் கான்செப்ட் லக்கணாதிபதியோ ஏழாம் அதிபதியோ ரெண்டு எட்டில் இருக்கக்கூடாது ஏழாம் எட்டுக்கு அட்டமத்தில் லக்கணத்துக்கு ஏஎல்பி லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்கார் அப்போ அங்கேயே பிரச்சனை திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சஷ்டாஷ்டம் புதனும் குருவும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் திருமணத்துக்கான பிரச்சனை சார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அதையும் பாருங்கள் சார் அப்போ லக்கணம் வந்து சிம்ம லக்கணம் இப்போ இப்போ சிம்ம லக்கணத்துக்கு லக்கணாதிபதி யார் சூரியன் எங்கே இருக்கார் சிம்ம லக்கணத்துக்கு பத்தில் இருக்கார் ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி யார் சனி யார் கும்பத்துக்கு அதிபதி சனி சனி எங்கே இருக்குது ஏழுக்கு அட்டம்பத்தில் செவ்வாய் சனி சேர்க்கையா இருக்குது அங்கேயும் பிரச்சனை சார் அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் பாருங்கள் சார் கடக லக்கணம் போய் பாருங்கள் சார் கடக லக்னாதிபதி யார் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தன் வீட்டுக்கு கடகத்துக்கு அட்டமத்தில் சந்திரன் கும்பத்தில் சந்திரன் அங்கேயும் பிரச்சனை சார் அப்போ ஏழாம் அதிபதி யார் சனி அவர் மட்டும் ஒம்பதில் இருக்கார் அப்போ ஏதாவது ஒருத்தர் ஒன்று ஏழு ஒன்று ஏழு வந்து சஷ்டாஷ்டமாக வந்துச்சுன்னாலோ ஒன்று எட்டில் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த ஜாதகம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் பத்து பத்து வருடங்கள் நீங்கள் மேலோட்டம் பார்த்தாலே இந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது அதை விட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலையும் ஒரு அமைப்பு முறைகள்ங்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா லக்கணம் வந்து அதாவது திருமணத்துக்குன்னு எடுக்க வேண்டாம் ஜாதகருக்குன்னு பாருங்கள் லக்கணம் மிதன லக்கணம் மிதன லக்கணத்துக்கு அதிபதி எங்கே இருக்காருன்னா பன்னிரெண்டில் அப்போ ஏழாம் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா தொடர்புகள் ஒன்று எழுதுகிற தொடர்புகள் நானும் நீங்களும் நேரடியாக பார்க்குறது தானே சந்தோஷம் அப்போ ஏழாம் அதிபதி குரு புதன் குரு சஷ்டாஷ்டகம் புதன் வந்து பன்னிரெண்டில் அதேமாரி ரிஷப லக்கணம் ரிஷப லக்கணாதிபதி எங்கே இருக்காரு பன்னிரெண்டில் மேஷத்தில் சுக்ரன் அப்போ ஒரு அமைப்பு முறையில் அப்படிதாங்க இந்த காலகட்டத்தில் இவர் என்னென்ன அனுபவிக்க போகிறாரு இது வந்து ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சாஃப்ட்வேர் மாரி ஒரு கோடிங் இந்த ஜாதகங்கள் கிரகங்கள் இந்த ஆன்மீகங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இறை உணர்வுகள் எல்லாமே வந்து நம்ம எப்படி கம்ப்யூட்டரை பார்த்துட்டு நம்ம வியப்படைகிறோமோ அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பார்த்து நான் நிறைய நேரம் வியப்படைஞ்சிருக்கேன் அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம் இந்த ஜாதகத்துக்கு உத்தரம் நட்சத்திரம் ரெண்டாம் மாதம் இது விரையாதிபதியாக இருக்கிறது எதிர்பார்த்த யோகத்தை கொடுக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறாவது மாதத்தின் பிறகு மிகப்பெரிய யோகம் உண்டு இரண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐந்தாவது மாதம் உள்ளே வந்து இவருக்கு எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் உண்டு வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டிருக்காரு வேலை கண்டிப்பாக உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐந்தாவது மாதத்தின் பிறகு வேலை சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து கூடியவர்களில் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை நான் வேண்டிக்கிறேன் இவருக்கு அதிர்ஷ்டந்தரம் அச்சைய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அஞ்சாவது மாதத்துக்குள்ளே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்லபடியாக அமையணும் அதுதான் அதிர்ஷ்டந்தரும் அச்சைய நேரம்ங்கிறோம் மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்